கருப்பு வைரம் கவுண்டமணியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். பொதுவாகவே இந்த தமிழ் சினிமாவில் எல்லாருமே கவுண்டமணியை பார்க்குற பார்வைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து நிறைய பேசுவார், ரொம்ப அதிரடியாக பேசுவார், அதே நேரத்தில் பெரிய கஞ்சன் இப்படிங்கிற பேர் வந்து கவுண்டமணிக்கு ஒரு நிலையான பேராக அமைஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் நெருங்கி விசாரித்தோம்னா கவுண்டமணியும் ரொம்ப உதவி செய்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறார். முக்கியமாக வந்து ரம்யா கிருஷ்ணனுடைய ஆரம்ப காலங்கள்லாம் வந்து கவுண்டமணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவங்களுக்கு. அதாவது சர்வைவலுக்கே சிரமப்பட்டு இருந்த காலத்தில் கவுண்டமணி ஹெல்ப் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி செந்திலுக்கும் கோவை சரளாவுக்கும் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. செந்தில் வந்து அந்த காலத்தில் சாலிகிராமம் வடபழனி பகுதிகள்லாம் வயல்வெளியாக கடந்தப்போ நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருந்தார். அதற்கெல்லாம் காரணம் கவுண்டமணி தான். அவர் வந்து கவுண்டமணி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொல்லுவாராம், ஏய் வாங்கின காசெல்லாம் வீண் அடிச்சிடாதையா, ஏதாவது வாங்கு, எங்கேயாவது இடமா வாங்கி போடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அதே மாதிரி அந்த இடங்கள் பற்றிய பத்திரங்கள்லாம் அவர் எடுத்துகிட்டு வரும்போது இவரே பார்த்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இதை வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்லாம் கவுண்டமணி பலமுறை சொல்லி இன்றைக்கி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக செந்தில் இருப்பதற்கு கவுண்டமணியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கோவை சரளாவும் கவுண்டமணி சொல்லி தான் அங்கங்கே நிறைய இடங்களை வாங்கி போட்டிருந்தார். இன்றைக்கி வந்து அசையா சொத்துக்கள் கோவை சரளாவுக்கு நிறையா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கவுண்டமணியினுடைய வாய் பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த வாரமும் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால சொல்லிடுறேன். அதாவது ஆர் சுந்தரராஜன், ஆர் சுந்தரராஜன் படங்களில் கவுண்டமணிக்கு வந்த பேர் அதிகம். அவ்வளவு காமெடி வந்து ஆர் சுந்தரராஜன் படத்தில் கவுண்டமணி பண்ணியிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் ஆர் சுந்தரராஜனும் வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டார். அப்படி ஒரு சமயத்தில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் என்ன பண்ணிட்டார், ஆர் சுந்தரராஜனை டேய் நண்டு காளான்னு சொல்லிட்டார். அதான் ஆர் சுந்தரராஜனுடைய முழங்கால் வந்து நடக்கும்போது இடிக்கும். அதை வந்து இந்த உருவக் கேளிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மோசமான சொல்லாக இருக்குது. அப்படி செய்யக்கூடாதுங்கிறத வந்து எல்லாருடைய மனதிலும் பதிய வைக்கணுங்கிற ஒரு பெரிய இயக்கம் மாதிரியே அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் கவுண்டமணி காலத்தில் அது இல்லாமல் போனது பெரிய துரதிருஷ்டம். அவர் வந்து திரையில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் நிஜத்திலும் பேசினாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இவர் வந்து அவரை நண்டுகாளான்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கரமாக ஆர் சுந்தரராஜன் கோவம் வந்து அவர் திருப்பி இவரை திட்டி அந்த படப்பிடிப்பு தளத்திலே ரெண்டு பேரும் கட்டி உருண்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதற்கப்புறம் ஆர் சுந்தரராஜன் வந்து கவுண்டமணி கூட நடிக்கவே இல்லை, அந்த எந்த படத்திலும் நடிக்காமலே போயிட்டார். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து கவுண்டமணியை கஞ்சன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு வேணால் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவர் வந்து டப்பிங் பேச வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணியிருக்கணும். அப்படி செட்டில் பண்ணலைன்னா அவர் டப்பிங் பேசவே வரமாட்டார். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணே இதை பேசிட்டே இருங்கண்ணே இதை பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்து ஏமாத்துறவங்களுக்கும் ஒரு கிடுக்கி இப்படி போட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ ஒரு முறை வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரூபா குறைஞ்சா கூட நீங்கள் வந்து ஷூட்டிங் போக மாட்டிங்களாமே அல்லது டப்பிங் பேச மாட்டிங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னங்க ஒரு ரூபான்னு சாதாரணமாக கேட்டீங்க, ஒரு ரூபா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்கிறார். அவர் என்னென்னா, காந்தி வந்து சுடப்பட்டார்ல, அப்போ கடைசியாக அவர் பேசும்போது அது ஒரு ஹாலுக்குள்ளே நடந்திருக்கு அந்த மீட்டிங்கு. அந்த ஹாலுக்குள்ளே போய் நீங்கள் காந்தி பேசுகிறத கேட்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஏதோ கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அப்போ வந்து கோட்ஸே வந்து அங்கே போகிறாரு. போகும்போது நீங்கள் டிக்கெட் எடுக்கல அதனால் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அந்த காவலாளி சொல்லிடுறாரு. இப்போ கோட்ஸே என்ன பண்ணுறாரு, ஒரு ரூபாயை லஞ்சமாக கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு. அந்த ஒரு ரூபாய் அன்னைக்கு வந்து அந்த செக்யூரிட்டி வாங்கலைன்னா காந்தி உயிரோடு இருந்திருப்பார் அப்படிங்கிறது கவுண்டமணியினுடைய வாதம். அதனால் ஒரு ரூபா வந்து நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு, காந்தி இறந்த பிறகு இந்தியா என்னவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அப்புறம் கதை கதையாக சொல்லி அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா ஒரு ரூபாய அப்படின்னு அவர் கேட்டார். கவுண்டமணி இந்த மாதிரி நிறைய கதைகளும் சொல்லுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு முறை இந்த நந்தன சிக்னலில் கவுண்டமணி காரை ஒருத்தன் இடிச்சிட்டான், பைக்கில் இடித்து அந்த பின்னாடி இருக்கிற டேஞ்சர் லைட் லேசாக உடஞ்சி போச்சு, அவ்வளோதான்
காரை விட்டு இறங்கிட்டார் கவுண்டமணி. இறங்கி அவன் சட்டையை பிடிச்சிட்டார். பிடிச்சி அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிஸியாக இருந்த காலத்தில் அவன் பைக்கில் வந்தவன் பாவம், அவனை பிடிச்சி அவன் பையில் இருக்கிற காசை உருவிட்டு தான் விட்டார். அது என்னென்னா இவ்வளவு அராஜகமாக நடந்துக்கணுமான்ட்டு அன்றைக்கி பார்த்தவங்க கேட்டாங்களாம். அப்போ அவருக்கு சொன்னாரன், நான் விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நாளைக்கு இதே மாதிரி நாலு வண்டியில் போய் இடிப்பான் அவன். இப்போ அவன் கையிலேருந்து காசை பிடுங்கினோம்னா அடுத்ததை நம்ம காசு போயிடுவோம்னு அவன் பயப்படுவான், அதனால தான் பிடுங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னாரான். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் தன்னை கஞ்சன்னு மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவன் திருத்தணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி கவுண்டமணியை வந்து ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். கவுண்டருங்கிறது ஒரு கருப்பு உயரம் தான் என்னை பொறுத்தளவு.